தமிழ் உங்களில் ஒருவன் உறவுகள் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் தான் உங்கள் தமிழழகன் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் த பேசிக்ஸ். ஸோ இன்றைக்கி அடுத்த ஒரு எபிசோடில் இருக்கும். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம், பேச போகிறோம் அப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஃபினிஷிங், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு பிசிசி போடுறோம். நம்ம காம்பாக்ஷன் எர்த் காம்பாக்ஷனில் பார்த்தோம் ரைட்டா, அதுக்கு அடுத்தபடியான ஒரு ப்ராசஸ், ஓகேவா? ஸோ இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம், பேச போகிறோம். அண்ட் இன்னும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க வெள்ள ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நான் போடக்கூடிய ரெகுலர் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலவை கலந்துப்பாங்க, எம்ஸ் அண்டு சிமெண்ட் ஃபஸ்ட்டு கலந்துப்பாங்க, அப்புறம் ஜல்லி, அப்புறம் ரெண்டுத்தையும் கலந்து அப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணுவாங்க. ஸோ பிசிசிக்கு எப்போவுமே கொஞ்சம் ரஃப்பாக போடுவோம், உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருந்தேன். காங்கிரீட்டுக்கு போடுறத விட பிசிசிக்கு தண்ணி கம்மியாக கொஞ்சம் ரஃப்பாக நம்ம போடணும், ஓகேவா? சரி, ஓகே. அது அந்த ப்ராசஸ் நம்ம எப்படி பண்ணணும், என்னென்ன லெவல் ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இருங்க இருங்க. ஓகே, நம்மளுக்கு ரோடு இந்த மாதிரி ஒர்க்கு நடக்கிறதுனால அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வரணும், நம்ம தான் போய் பார்க்கணும் எதுவாக இருந்தாலும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன் அது எப்படி ப்ராசஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்ம சம்போட ஃபினிஷிங் லெவல் பார்த்துங்க. சம்பை போட்டு முடித்தோம் ரைட்டா? ஸோ சம்பு நல்லபடியாக முடிச்சாச்சு. சேம்பரு நம்ம கட்டு, ஐ மீன் ஸ்கஃபோல்டிங் மாதிரி போட்டிருந்தோம், ஷட்டரிங் அடிச்சிருந்தோம் ரைட்டா? ஸ்கஃபோல்டிங்கில் ஷட்டரிங் இதுக்குள்ளே இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட. ஓகே, வண்டி போகிறதா பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் சொல்கிறேன். ஓகே, இங்கேருந்து சொல்கிறேன். ஸோ நம்ம எர்த் ஃபில்லிங்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மளோட சர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், இந்த இருக்குல்ல, இதை பார்த்துக்குங்க. இந்த சர்ஃபேஸ் இருக்குறீட்டா, இப்படி தான் இருக்கும் நம்மளோட சர்ஃபேஸு. இதுக்கு இப்படி இருக்கிற சர்ஃபேஸை நம்ம வந்துட்டு அங்கே வந்திருக்க பாருங்க. ஸோ அப்படி ஆகும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லெவல் பண்ணுவோம். நம்ம இந்த பிசிசியோட திக்னஸ் எவ்வளோ வேணும் அப்படின்ற அளவுக்கு இங்கே லெவல் கேப்பை விட்டுட்டு அதுக்கு நீட்டாக இருக்கிறது. ஏன்னா இது அன்இவன் சர்ஃபேஸாக இருக்கும், இது ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அன்இவன் சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ மேடாக இருக்கிறதெல்லாம் அப்படியே வெட் பண்ணி கட் பண்ணி எடுப்பாங்க. எர்த்து கட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எர்த்து கட் பண்ணி எடுத்துட்டு அதை லெவல் பண்ணிவிட்டு, இப்போது அங்கே லெவல் காம்பேக்ட் பண்ணி லெவல் பண்ணுறாங்க ரைட்டா, அதை எடுத்துகிட்டு வந்து இதை ஃபஸ்ட் லெவல் பண்ணுவாங்க. இந்த அன்னிவனாக கட் பண்ணி எடுத்தோம்ல, அதை லெவல் பண்ணுவாங்க. லெவல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதோ போட்டிருக்காங்கள, இதோ இதை வந்துட்டு எம்ஸ் அண்டு சிமெண்ட்டும் மிக்ஸ் பண்ணி மேலே லே பண்ணி விட்டுருவாங்க. இப்படி இருக்கிறத லெவல் பண்ணதில் இது மாதிரி மேலே போட்டு லே பண்ணிவிட்டு அதையும் காம்பேக்ட் பண்ணுவாங்க. அந்த குச்சி வச்சு காம்பேக்ட் பண்ணுறாங்கள, ஃபஸ்ட்டு காம்பாக்ஷன் இதை வச்சு அடிப்பாங்க. அடுத்தது இந்த இதை போட்டுட்டு, ஐ மீன் இந்த எம் சண்டு சிமெண்ட் இப்போ போட்டிருக்காங்கல்ல லேயர், அதை போட்டு காம்பேக்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த லேயர் போடுவாங்க, ஓகேவா? இந்த லேயர் போட்டதுக்கப்புறம் காம்பேக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஓஸ் எடுத்துகிட்டு தண்ணியை வந்து மேலாப்பில் லைட்டாக பிடிச்சி விடுவாங்க. அப்படியே மழை சாரும் போது தெளிச்சு விடுவோம்ல, இப்போ செடிக்கெலாம் தண்ணி தெளிப்போம்ல, அந்த மாதிரி தெளிச்சு விடுவாங்க. தெளிச்சு விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த குச்சி இருக்கிறட்டா, அந்த குச்சி எடுத்துட்டு நல்லா காம்பேக்ட் பண்ணுவாங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதோ லைட்டாக தெளிக்கிறாங்க பாருங்கள். இப்போது அந்த பாக்ஸும் இந்த பாக்ஸும் காம்பேக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியுதா, இது வந்துட்டு இப்போ போட்டது அப்படியே லெவல் இல்லாமல் அப்படியே மேடும் பள்ளமாக இருக்குது அந்த கல் எல்லாம். ஆனால் அதை பாருங்கள், ஒரே லெவலாக இருக்குது, தெரியுதா? பக்கத்தில் போய் கட்டவேன். ஸோ லெவலாக இருக்கா? ஸோ அதை காம்பேக்ட் பண்ணது. இப்போ இதில் லைட்டாக அப்படியே தண்ணி விட்டு முடிச்சுட்டு இதையும் இந்த மாதிரி வச்சு நல்லா அடிப்போங்க. அடித்த லெவல் காம்பேக்ட் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக லெவல் கிடச்சிரும். இந்த மாதிரி வந்துட்டு இது ரெண்டும் முடிச்சுட்டு இது பெருசு முடிச்சுட்டு அதையும் முடிச்சுருவாங்க. முடிச்சுட்டு ஃபுல்லாக காம்பேக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஃபினிஷிங் ப்ராசஸ் இன்னும் இருக்குது, முடியலை. நம்ம ஃபஸ்ட் ஒரு லேயர், இந்த லேயர் போட்டிருந்தோம் ரைட்டா, இதோ எம்ஸ் அண்டும் சிமெண்ட்டு கலந்து. ஸோ அந்த கலவையை மறுபடியும் இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க ஃபுல்லாக. இது ஃபுல்லாக அப்படியே இது ஃபுல்லாக அதை முடிச்சுட்டு அப்புறம் லாஸ்ட்டில் மேலாப்பில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் தண்ணியை லைட்டாக, ரொம்ப லைட்டாக மேலே தெளித்து விட்டுட்டு கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க, ஓகேவா? ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க அப்படின்னா நல்லா இது போயிடும். நான் சொன்னேன் ரைட்டாக, எர்த்து ஏதோ இந்த எர்த்து வந்து நல்லா காம்பாக்டாகி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ப்ராசஸே பண்ணணும், ஓகேவா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட எர்த்து இப்படி இருக்கும், ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். அதில்
அன்ஈவனாக இருக்க சர்ஃபேஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு லெவல் பண்ணி விட்டுட்டு இந்த குச்சியை வச்சு இந்த எர்த்தை நல்லா அடிப்போம். அடித்தோன்னா காம்பாக்ட் ஆகிடும். முடித்ததுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் இந்த கலவை, அதாவது சிமெண்ட்டு எம்சாண்டோ மிக்ஸ் பண்ணி இது மேலே அப்படியே ப்ளேஸ் பண்ணுவோம். ப்ளேஸ் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் இந்த ஸ்டிக் எடுத்து காம்பாக்ட் பண்ணுவோம். காம்பாக்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த கலவை நம்ம பிசிசி, இது வந்து பிசிசி ஒர்க்கு, ஓகேவா? ஸோ இந்த கலவை எடுத்து போடுவோம். நல்லா ஈவனாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இதை தண்ணி தெளிப்போம். தண்ணி தெளித்து மறுபடியும் காம்பாக்ட் பண்ணுவோம். ஓகே, காம்பாக்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த லேயரை மறுபடியும் டாப் லேயரை இது மேலே போடுவோம். எம் சாண்டி சிமெண்ட்டு கலந்து மேலே ஃபுல்லாக போட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். ஸோ இதுதான் இந்த காம்பாக்ஷனோட ப்ராசஸ். அப்புறம் சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும், கேள்வி இருக்கும், இது ஏன் ஓப்பனில் இருக்குது, இது ஏன் இங்கே ஃபில் பண்ணலை அப்படின்ட்டு. இது வந்துட்டு ஓடிஎஸ் அண்ட் டாய்லெட்டு இந்த இடத்துல வரும். ஸோ அதுக்கு ஒர்க்குக்கு வந்துட்டு நம்ம தனியாக ஒரு ப்ராசஸ் ஒர்க் இருக்குது. இது முடித்ததுக்கப்புறம் நம்ம இதை பண்ணுவோம். அந்த ஒர்க்கை நான் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டுறேன் அது என்ன ஒர்க்கு எப்படி பண்ணுன்றது. அதனால தான் இதை மூடி ஃபில் பண்ணாமல் இங்கே வச்சு இந்த சைடு போட்டு வச்சுருக்கோம், ஓகேவா? இதெல்லாம் நம்ம பைப்லைன் ஒர்க்ஸ் லே பண்ணது ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இதோ பைப்லைன் ஒர்க், இதுக்கு மேலே வந்துட்டு கலவை போட்டு மூடிடுவாங்க. தெரியாத அளவுக்கு கலவை போட்டு ஃபுல்லாக மூடிடுவாங்க. ஸோ அதுதான். அண்ட் வேற என்ன, ஓகே, கீழே வந்துட்டேன். எதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்னா, எப்போவுமே நம்ம ஒர்க் பண்ணும்போது இப்போ நம்ம வந்து இப்போது இது கிரவுண்ட் ஃப்ளோர், ஓகேவா? இதை வந்து இந்த ஒர்க் ஃபுல்லாக முடிகிறது பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரோட பாட்டம் லெவல், அதாவது இந்த ஒர்க்கோட டாப் லெவல்னால் கிரவுண்ட் ஃப்ளோரோட பாட்டம் லெவல், சரியா? ஏதாவது ஒரு பக்கம் வந்து இப்போ ஹைட்டு நம்ம ஏணி வச்சு எனி டைம் ஏறிட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம ஏறுறதுக்கு ஒரு வழி பண்ணணும். இப்போ வந்து அந்த சைடு பார்த்திங்கன்னா ரோடு நம்ம ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும், படி மாதிரி எதுவும் பண்ண முடியாது. அதனால் இந்த சைடு வந்துட்டு டெம்பரரி ஒரு படி பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த மண் இருக்கிறதும் நம்ம எர்த்து ஃபில் பண்ணணும். இது அப்புறம் எர்த்து ஃபில் பண்ணது கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மண் எடுத்துகிட்டு வந்துட்டு லெவல் பண்ணி விட்டுட்டு இந்த இடம் லெவல் பண்ணி விட்டுட்டு அப்புறம் இது பூசிடுவோம். இது கரெக்டாக பிளாஸ்டிக் போட்டு பூசிடுவோம். பூசிட்டு இந்த இடத்த லெவல் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு கார்னரில் ஏறுற மாதிரி அப்படியே ஸ்டெப்ஸ் மாதிரி இந்த மண்ணை சாண்டால் ஃபில் பண்ணி விட்டுருவோம். ஸோ அப்போ நம்ம ஏறுறதுக்கு ஒரு வழி கிடச்சிடும். இதை வந்து எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த வந்துட்டு இன்னும் லெவல் பண்ணி விடுவாங்க. லெவல் பண்ணி இருக்கிற சாண்டு இடத்த தூக்கி போட்டு ஃபில் பண்ணிவிடுவாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த இடத்துலலாம் ஃபில் பண்ணிவிடுவாங்க. ஒரு இடத்துல செங்கல் இறக்கிறதுக்கு, நம்ம மெட்டீரியல் இறக்கிறதுக்கு லெவல் பண்ணி வச்சுருவாங்க, சரியா? செங்கல் இறக்கிறதுக்கு அண்டு செங்கல் ஒரு சைடு ஏதாவது ஒரு சைடு லெவல் பண்ணி இறக்கி விட்டுருவோம். செங்கல் தனியாக இருக்கும். அண்டு ஜல்லி ஒரு பக்கம் இறக்கி விடுவோம். அண்டு மணல் சாண்டு, அதாவது எம் சாண்டு ஒரு பக்கம் இறக்கிடுவோம். ஸோ எர்த்து ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு, ஏன்னா ஃப்ரெண்ட்டில் நம்மளுக்கு இடம் கிடையாது, ஓகேவா? இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணுவோம். அது வந்து ரொம்ப ப்ராப்பராக நோட் பண்ணி கவனிக்க வேண்டிய விஷயம். அண்டு மறுபடியும் சொல்கிறேன், வாட்டர் வந்துட்டு உப்பு தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க, கிடைக்குது அப்படின்றதுக்காக. அண்டு மணலும் குவாலிட்டியாக வாங்கி போடுங்க. அண்டு சிமெண்ட்டும் குவாலிட்டியான சிமெண்ட் யூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸ்லாம் பாருங்கள், மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் சிவில் ஸ்டூடெண்ட்ஸ், சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கவங்க அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும், சைட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி டெய்லியும் எபிசோட்ஸ் ஃபாலோ பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ரெகுலராக டெய்லியும் ஒரு எபிசோட்ஸ் நான் போட்டுட்ருக்கேன், நீங்களும் பார்த்துட்ருக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிவில் இன்ஜினியர்ஸ் மட்டும் இல்லை, பார்க்குற ஆடியன்ஸ், நார்மல் ஆடியன்ஸ் உங்களுக்கும் இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல முன் வச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அண்ட் நான் பேசுவோம். லைஃப்பில் எல்லோரும் பெரியாலாம் வாங்க. ஸோ அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, இப்படி தான் காம்பாக்ட் பண்ணுவாங்க. ஸோ டாப் லேயர் உங்களை பக்கத்தில் காமிக்கிறேன். ஸோ டாப் லேயர் பார்த்தீங்களா, இருங்க அப்படியே ஒரு ஜூமை போடுறேன். இப்போ தெரியுதா, அங்கே இருக்க டாப் லேயர் அன்ஈவனாக இருக்குது. இந்த டாப் லேயர் முன்னாடி இருக்க டாப் லேயர் பாருங்கள், ஈவனாக தெரியுதா? ஸோ இந்த ஈவன் வரணும், அதுக்காக தான் அங்கே காம்பாக்ட் பண்ணுறது அடிக்கிறது. ஓகேவா? சூப்பரா டன்னா. ஸோ எஸ் தட்ஸ் இட். அண்ட் ஓகே ரைட், நான் விடைபெறுகிற நேரம் வந்துடுச்சு. இதே மாதிரி அடுத்த ஒரு தருணத்தை உங்களத்தையும் சந்திக்கிறேன். அத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவர். லவ் யூ ஆல், ஸ்டேடியூன்.
டடா அண்ட் பாய், அன்பேசுவோம்.